காணப்படும் குறைபாடுகளையும் அவற்றினை சரிசெய்யும் முறைகளையும் எழுதுக. மெட்ரோபியா, குறைபாடற்ற கண்ணில் வெகு தொலைவு முதல் 25 சென்டிமீட்டர் அருகில் உள்ள பொருட்கள் வரை தெளிவாக பார்க்கும் வகையில் விழி ஏற்பமைவு பெற்றுள்ளது. இந்நிலைக்கு மெட்ரோபியா என்று பெயர். ஏ மெட்ரோபியா, மெட்ரோபியா நிலையிலிருந்து மாறுபாடு அடைந்தால் இதனை ஏ மெட்ரோபியா என்பர். ஏ மெட்ரோபியாவின் முக்கிய நிலைகள் மயோஃபோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா, அஸ்டிக்மேட்டிசம் மற்றும் பிரஸ்பயோபியா ஆகும். மயோஃபோபியா கிட்டப்பார்வை, கண் லென்ஸின் புற விளைவு பகுதி அதிகரிப்பதாலும் கண் கோலம் நீட்சியுறுவதாலும் ஏற்படுகிறது. தூரத்தில் உள்ள பொருட்களிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் தேவைக்கு அதிகமாக சிதறல் அடைவதால் ஒளிக்கதிர்கள் விழித்திரைக்கு முன்னால் குவிக்கப்படுவதால் பிம்பம் தெளிவற்றதாக உணரப்படுகிறது. இந்நிலை கிட்டப்பார்வை எனப்படும். கிட்டப்பார்வையை குழி லென்ஸின் மூலம் சரி செய்யலாம். ஹைப்பர் மெட்ரோபோபியா தூரப்பார்வை, கண்ணின் லென்சு பகுதியில் போதுமான புறவளைவு இல்லாததினால் ஹைப்பர் மெட்ரோபோபியா உண்டாகிறது. அருகில் உள்ள பொருட்களில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் போதுமான அளவு சிதறல் அடையாததால் ஒளியானது விழித்திரைக்கு பின்பகுதியில் குவிக்கப்படுகிறது. இந்நிலை தூரப்பார்வை எனப்படும். தூரப்பார்வையை குவிலென்சின் மூலம் சரி செய்யலாம். அல்டிக்மேட்டிசம், இக்குறைபாட்டில் கார்னியா அல்லது லென்ஸ் பாதிப்படைகிறது. பொருளின் ஒரு பகுதியில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் விழித்திரைக்கு முன்னால் மயோஃபோபியா போன்றும் மற்ற பகுதியில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் விழித்திரைக்கு பின்னால் ஹைப்பர் மெட்ரோபோபியா போன்றும் குவிக்கப்படுகின்றன. கண்ணுக்கு முன் புறப்பகுதி மாறுபட்டு காணப்படும் லென்ஸ் வைத்து சரி செய்யலாம். பிரஸ் பயோஃபோபியா, வயது முதிர்ச்சியால் கண்ணின் லென்ஸ் கடினமாவதினாலும் மீள்தன்மை குறைவதினாலும் விழி ஏற்பமைவு தன்மையில் குறைவு ஏற்படுகிறது. இக்குறைபாட்டை குவி லென்ஸின் மூலம் சரி செய்யலாம். பார்வை கணக்கீடு, கண்ணின் பார்வை தன்மையை அறிந்து அதற்கு ஏற்ற கண்ணாடிகள் அல்லது கான்டாக்ட் லென்ஸுகளை உபயோகித்து பார்வை குறையை நிவர்த்தி செய்யலாம். Please subscribe our channel for more videos and educational contents.